ஜெயலலிதாவுக்கு எதிரான பரிசுப்பொருள் வழக்கு விசாரணையை உச்சநீதிமன்றம் நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது பிறந்தநாள் கொண்டாடினார் அப்போது இரண்டு ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்களை முறைகேடாக பெற்றதாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததோடு குற்றச்சாட்டுகளில் இருந்து ஜெயலலிதாவை விடுவித்தது வழக்கை விசாரித்து முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய பத்து ஆண்டுகள் காலதாமதம் ஆனதை சுட்டிக்காட்டி வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்தது அந்த வழக்கு உச்ச உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த வழக்கில் விரிவான முறையில் விசாரிக்க வேண்டியிருப்பதால் வழக்கை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர்